அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய குணாதிசயங்கள் என்ன, நம்மளுடைய திறமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லோருக்கும் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தை வைத்து உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, உங்கள் திறமைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சித்திரை மாதம் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் தான் என்ற அகந்தை இருக்கும். எல்லோரும் இவரை நம்பி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்ன நடந்தாலும் எதற்கும் கலங்க மாட்டாங்க, மனசு உடைய மாட்டாங்க. அந்தளவுக்கு வலிமை உறுதியான மனம் கொண்டவர்கள். தனிமையை அதிகமாக விரும்புவார்கள். மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். சுறுசுறுப்பானவர்கள். சோம்பல் என்பது இவர்களுக்கு பிடிக்காது. ரொம்பவும் வேகமாகவும் விவேகமாகவும் இருப்பார்கள். இவர்கள் எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க. இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளிப்பட மாட்டார்கள். எந்த ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு ஆர்வமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் செய்து முடிக்க வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கும். இவர்கள் குடும்பம் மற்றும் வியாபாரத்தில் பெண்கள் மூலமாக அதிக ஆதாயம் அடைவார்கள். திட்டம் போட்டு குடும்பம் நடத்துவதில் வல்லவர்கள். டிராவல் மைண்ட். இவர்கள் பயணம் செய்வதில் அதிகம் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்வார்கள். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். தோல்வி வந்தாலும் தோண்டு போக மாட்டார்கள். வெற்றி முறை வரை கடுமையாக உழைத்து வெற்றி அடைவார்கள். அரசியல் அதிகார பதவிகள் மூலம் செல்வம் சேர்த்து அதன் மூலம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் அடைவார்கள். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த பொறுப்பு வகித்தாலும் அந்த துறையில் சிறந்து விளங்குவார்கள். அதிகாரம், அந்தஸ்து, அரசியல் தலைமையிடம் இவர்கள் தானாக தேடி வரும். மனதில் ஒரு காரியத்தை நினைத்துவிட்டால் அதை சாதிக்காமல் விட மாட்டார்கள். இவர்களிடம் பல திறமைகளும் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். தங்கள் மனதில் தன்னை ஒரு குழையாக எள்ளிக்கொள்ளும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த எண்ணத்தையும் கோபத்தையும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். இந்த குணாதிசயங்கள் எல்லாமே சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் குணாதிசயங்களாக சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் வல்லமை கொண்டவர்கள், அதீத ஞாபக சக்தி கொண்டவர்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு யோசனைகளும் அட்வைஸும் சொல்றதற்கு மிக சிறந்தவர்கள், வல்லவர்கள். இவர்கள் பலமே பொறுமைதான். இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்றும் பேசுவார்கள். எளிதில் அடையாளம் காணும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. இவர்கள் இயற்கையிலே வசீகர தோற்றம் அமைந்திருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். பெண்களிடம் நயமும் நளினமும் கலந்திருக்கும். இவங்க வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே சமமாக இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். மனதில் வருத்தம் கோபம் இருந்தாலும் அவற்றை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ரொம்பவும் காம் டைப்பாக இருப்பாங்க. குடும்பத்தில் இவர்கள் முக்கியமானவராக இருப்பார்கள். உற்றார் உறவினர் உடன்பிறப்புகள் எல்லோரையும் அனுசரித்து அதை வழிநடத்தக்கூடியவும் வாழக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு இருக்கும். சில விஷயங்களில் பிடிவாதமாக இருந்தாலும் குற்றம் குறைகளை சரியான நேரத்தில் சுட்டி காட்டும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். தங்களின் சுய தேவைக்கும் ஆசைக்கும் எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யும் மனம் கொண்டவர்கள். தொழில், வேலைவாய்ப்பு, வியாபாரம் ஆகியவற்றில் நிர்வாக திறமையும் சமயோதித்த புத்தியும் யுக்தியும் நிறைந்ததாக இருப்பார்கள். பல்துறை வித்தகர்களாகவும் கலைத்துறையில் சாதனை புரியும் யோகமும் உண்டு. சிறந்த பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் என பல துறைகளில் சிறப்பாக இருப்பார்கள். பயணம் செய்வதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சுற்றுலாத்தலங்கள், இயற்கை தலங்கள், புனித தலங்கள் இதுபோல் பல இடங்களுக்கு சென்று அதை நன்று சந்தோஷமாக சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். தனிமையை அதிகமாக விரும்புவார்கள். இவர்கள் உஷ்ணம், வயிற்றுக்கோளாறு அடிக்கடி உண்டாகும். இரத்த சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும். இவர்கள் நல்ல ஆற்றலும் நிர்வாக திறமையும் உள்ள பெண் ஆண் வாழ்க்கை துணையாக வருவார்கள். சில சமயங்களில் இவருக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். புதன், செவ்வாய், சுக்கிரன் அனுகூலமாக இருக்க பிறந்தவர்கள் மனைவியின் மூலம் பல யோகங்கள் பெற வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த குணாதிசயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களாக சொல்லப்படுது. ஆணி மாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். வாழ்வில் முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வேகமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன் குடும்பம், மனைவி மற்றும் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் இவர்களிடம் பேச்சிலே மயங்கி விடுவார்கள். இவங்க பேசும்போது அப்படியே மயங்கிடலாங்க. அந்தளவுக்கு சுவையாக இனிப்பாக பேசுவாங்க. ஞாபக சக்தி அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி
தடுக்கிற முடிவை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. சந்தேக குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் மனம் ஒரு நிலையாக இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் எளிதில் புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அதுக்கு தோண்டு போயிடுவாங்க. அந்த கஷ்டத்தை தாங்கிக்கொள்ள வல்லமை இவங்களுக்கு இருக்காது. புதுசாக இவங்ககிட்ட யாரும் போய் பேசுகிறாங்கன்னு வச்சிங்கன்னா, ரொம்ப நாள் பழகினா எப்படி பேசுவாங்களோ அது போல் பேசக்கூடிய ஒரு மனோபாவம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு அதை செயல்படுத்தும் வழிநடத்தும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த 1/2 சொல்லலாம். ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்கள். அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் தனம் இவங்களுக்கு இருக்கும். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் பெண்களாக இருந்தால் தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள் என ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. இந்த மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பிறப்பில் பெரிய செல்வம் நிறைந்த தொழிலதிபர் குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பெரிய தொழிலதிபராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தவிர சிறு சிறு தொழிலையோ சின்ன பிஸ்னஸோ செய்யணும் ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. இவங்க பிஸ்னஸ்க்காக படிக்கிறதுக்காக வெளியூர் சென்று படிக்கவோ பிஸ்னஸ் செய்யவோ ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் தன் குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தன்னுடைய மூளையை மூலதனமாக வைத்து அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் பிறந்தனுடைய குணாதிசயமாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் பிறந்தனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தங்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் பாசத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் செயலில் மட்டும் இருக்கும். கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். அந்த கற்பனையை செயல்படுத்தி அதில் ஜெயித்து காட்டக்கூடிய வல்லவர்களாகவும் இருப்பார்கள். ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் தாய்நாடு மற்றும் தாய்மொழியின் மீது அதிக ஆர்வமும் விருப்பமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பழிவாங்கும் எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு யாராவது பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்கள சீக்கிரமாக நண்பராக மாற்றிக்குவாங்க. இவங்களுக்குள்ளே ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதை வெட்டியும் விட்டுருவாங்க. இவங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்ப அதிகம். இவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து சிந்திச்சு செயல்பட வேண்டும். இல்லைனா அது ஒரு பிரச்சனையாகவே மாற்றிடுவாங்க. இவங்க பிரச்சனை அப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் அது போல் பிரச்சனை கண்டு ஒதுங்குற வல்லமை இவங்களுக்கு உண்டு. அரசியலில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா முன்னாடி இருந்த தலைவர்களை பற்றி பாராட்டி பேசி புகழ்ந்து பேசியே பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் இவங்க அதிகமாக இருக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியாக பதிலளிக்க மாட்டாங்க. அப்படி சுற்றி ஏதாவது சூட்சமத்தோடு ட்விஸ்டோடு தான் பதிலளிப்பாங்க. இடம் பொருள் அறிந்து செயல்படுவதில் வல்லவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக புரிஞ்சுக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும். பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சந்தேகம் இவங்களுக்கு உடன் பிறந்த குணமாக இருக்கும். பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி தன் மனதை மாற்றிக்கொள்ளும் ஒரு மனோபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே லாபம் இல்லாமல் இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்களாக சொல்லப்படுது. நான் சொன்ன இந்த மாதத்திற்குடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு பொருந்ததா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.